இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் சுமார் 100 பேர் இன்றைக்கு இணைந்துள்ளோம். மாண்பு முதல்வருடைய ஆட்சி சிறப்பாக இருப்பதாலும் மாண்புமிகு முதல்வருடைய வழியில் அவருடைய திட்டத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் இன்றைக்கு 100 பேர் இணைந்திருக்கின்றோம். இதன் பிறகு சுமார் 5000 திரிருந்து 10000 பொறுப்பாளர்களை உறுப்பினர்களை இணைப்பதாக இன்றைக்கு தலைவர்களிடம் உறுதி கூறியிருக்கின்றோம். இதை நிச்சயமாக இணைந்திருக்கின்ற அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உத்தரவாதத்தை இப்போது உங்கள் முன்னடியில் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவினுடைய உண்மைத்தன்மை குறைந்துவிட்டது. அதிமுக இன்றைக்கு சிதறி கிழிந்த சேலை போல் ஆகிவிட்டது. இனி அதிமுக விரைவில் இல்லாமல் போய்விடும் என்ற நிலையில் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அதை எண்ணிக்கொண்டு மக்களுக்காக மக்கள் பணியில் மிக சிறப்பாக செயலாற்றும் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தலைமையிலே நாங்கள் செயல்படுவதை விரும்பி வந்திருக்கின்றோம். எதன் அடிப்படையில் அதிமுக உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு குற்றச்சாட்டுகள் பூரா உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுக்கு தெரியாத உண்மை அல்ல. அந்த குற்றச்சாட்டுகளை நீங்களே தெரிந்து கொண்டு அந்த செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். நான் எந்த பதவியும் கேட்கவில்லை. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களுக்காக தொண்டர்களுக்காக சிறப்பாக பணியாற்றினேன். அதை போல இன்றைய இணைந்திருக்கின்ற அத்தனை பேர்களும் மக்களுக்காக தலைவருக்கின் கீழ் சிறப்பாக பணியாற்ற விரும்புகிறோம். அவர்களுக்கு நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்ததன் மூலமாக அவருக்கு தெரியும்.